நம்ம இன்றைக்கி என்ன செய்ய போகிறோன்னா, பாவ் பஜ்ஜிக்கு வந்து சும்மா ஒரு காளான் கிரேவி மாதிரி வைக்க போகிறோம். ஆலிவ் ஆயில் ஊற்றிருக்கோம். ஆலிவ் ஆயிலு பேன் ஃபுல்லாக படுற மாதிரி வச்சுக்கலாம். கார்லிக் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கோம், அது போட போகிறோம். கார்லிக் போட்டுட்டோம். அடுப்பு லைட்டாக ஸ்லோ பண்ணிக்கோங்க. செரிக்கும் அப்புறம் லைட்டாக வதக்கிக்கலாம். ஆலிவ் ஆயிலில் நல்லா கார்லிக் பொரியுது. பூண்டு, பூண்டின் நன்மைகள் என்னென்ன தெரியுமா? தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்கள், தெரியாதவங்க தெரிஞ்சுப்பாங்க. செகண்ட் வெங்காயம் போட போகிறோம். வெங்காயத்தை வதக்கிக்கலாம். ஆலிவ் ஆயிலில் குக் பண்ணுறதுனால வெங்காயம்லாம் பார்க்க எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். என்னென்னா இந்த நேரத்துக்கு ட்ரை ஆகிருக்கும், பட் ஆலிவ் ஆயில் அப்படி இல்லை, ட்ரை ஆகாது அவ்வளோ சீக்கிரம், நல்லா ஒட்டிக்கும் வெஜிடபிள்ஸோடு. ஓகே, மூணாவது வந்து நம்ம டொமேட்டோ போட போகிறோம். போட்டுட்டு நல்லா வதக்கிக்கலாம். அந்த சைடு ஆனியன், அந்த சைடு டொமேட்டோ, பார்க்க எவ்வளோ அழகாக இருக்கு இல்லைங்க. ஆனியன் வந்து கேர்ள், டொமேட்டோ வந்து பாய். ஏன் ஆனியன் கேர்ள் சொன்னேன்னா, அது நல்லா வெள்ளையாக இருக்குது அதனால தாங்க. ஏன்னா கண்ணெல்லாம் கட் பண்ணும்போது கண்ணெல்லாம் கண்ணீர் வரும். பொண்ணை பெற்றா கண் கலங்கி தானே ஆகணும் அதனால். ஸோ டொமேட்டோ அப்படி இல்லைங்க, நல்லா அழகாக இனிப்பாக சுவையாக இருப்பார் எப்போவுமே. தட் இஸ் பாய் ஆல்வேஸ், எத்தனை பொண்ணுங்க இருந்தாலும் நல்லா அழகாக பேசுவார், நல்லா க்யூட்டாக இனிப்பார் அதனால் டொமேட்டோ. இப்போ இவங்க ரெண்டு பேரும் மிக்ஸ் பண்ணுறோம் இல்லைங்க, அதுதான் வந்து லைஃப். ஓகே, இவங்க ரெண்டு பேரும் மிக்ஸ் பண்ணி தான் வாழ்க்கை, குடும்பத்தை ஓட்டணும், வேறு வழியே கிடையாது. பேச்சுலராக இருக்கணும்னு சொல்ல முடியாது, சிங்கிளாக இருக்கணும்னு சொல்ல முடியாது. 90 கிட்ஸோட ஃபீலிங் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். சமைக்க தெரியாத பொண்டாட்டியை வச்சுட்டு நாமளே சமைக்க வேண்டியதாக இருக்குங்க. இந்த காலத்துலலாம் அப்படி தான் போல இருக்குது, எல்லாம் ஆம்பளைங்க கற்றுக்கணும். ஓகே கைஸ், இப்போ நம்ம மஷ்ரூம் போட்டுடலாம். மாமியாரை போட்டுருவோம். மஷ்ரூம் வந்து மாமியார் எனக்கு கூட மாதிரி இருப்பாங்க எப்போவும், நமக்கு சப்போர்ட்டிவாக அதனால. பாட்டி பாடலாம். ஓகே, இவங்க ரெண்டு பேரையும், சாரி மூணு பேரையும் நல்லா குக் பண்ணுவோம். ஓகே, கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டால் சீக்கிரமாக வெந்துடும், அதுக்காக தான் உப்பு போடுறாங்க ஸ்டார்டிங்கில். சுவையும் நல்லாயிருக்கும், ஏன்னா நம்ம உள்ளே போட்டிருக்கிறது மாமியார். மாமனாரை சமாளிச்சுலாம் மாமியாரை சமாளிக்க முடியாது. ஓகேவா, நல்ல மாமியார் சொல்லலைங்க, கொஞ்சம் அடவடி மாமியாரை தான் சொல்கிறேன். ஓகே, நல்லா வேகட்டும், நல்லா குக் ஆயிடுச்சு கைஸ். கொஞ்சம் ரெட் சில்லி சாஸ் ஊற்றிக்கலாம். வாங்க. ஓகே, ரெட் சில்லி சாஸ். கொஞ்சம் க்ரீன் சில்லி சாஸ் ஊற்றிக்கலாம். க்ரீன் சில்லி சாஸ். சோயா சாஸ் ஊற்ற முடியல, கீழே உழுது. ஓகே, கொஞ்சம் டொமேட்டோ சாஸ்.
ஆஹா, என்ன மாதிரி வாசனை வருதுங்க. பெப்பர் போட்டுக்கலாங்க. ஓகே, கிண்டிக்கலாம். நம்ம ஃபினிஷிங் டச்சப் பண்ணிட்டோம். ஓகேங்க, நம்ம இதை ஒரு கிண்ணத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவோம். பாருங்க இங்கே கலரை, சும்மா தக தக தகன்னு மச்சு நிச்சு மாதிரியா இருக்கு. தெரியுது பார்த்தீங்களா, மச்சு நிச்சு இல்லாதவங்களுக்கு தான் இந்த ஃபீலிங் தெரியும். எனக்கு மச்சு நிச்சு கிடையாது, ஸோ டோன்ட் வரி. சுவையான மஷ்ரூம் பாவ் பஜ்ஜிக்கு ரெடி ஆயிடுச்சு. சிம்பிள், இதை பாவ் பஜ்ஜி கூட வச்சு சாப்பிட போகிறோம், எப்படின்னு பார்ப்போம் வாங்க. ஓகே, பாவ் பஜ்ஜியை ரெண்டாக கட் பண்ணுறோங்க. ஸோ இதுதான் பாவ் பஜ்ஜி. இது வந்து பேக்கரியில் நல்லா கொஞ்சம் கிடைக்கும், நார்மல் பேக்கரியில் கிடைக்காது. இதை வந்து ரெண்டாக பிறந்துக்கலாம். சுவையான பாவ் பஜ்ஜி வித் ஸ்டஃப் மஷ்ரூம் டிஷ் ரெடி. வீட்டில் உங்கள் குழந்தைங்களுக்கு இது மாதிரி ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுங்க, விரும்பி நல்லா சாப்பிடுவாங்க. இது ஒன்லி ஆன் கொஞ்சம் சோறு கொஞ்சம் ட்ராவல். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மோட்டிவேட் பண்ணுங்கள்.